இந்த ராசி கெட்டவன் என் பொண்ணுக்கு நலங்கு வைக்க கூடாது. இவளோட ராசினால தான் இன்னைக்கு இவ புள்ளைய இழந்தே ஒண்ணு இல்லாம நிக்கிறா. இல்ல இல்ல இல்ல, என் புள்ளைக்கு ஒண்ணு ஆகல அப்படி சொல்லாதீங்க. என் புள்ளைக்கு ஒண்ணு ஆகல. என் குழந்த வயிற்றுல தூங்குகிட்டு இருக்கு. யாரும் சத்தம் போட்டாதீங்க. கோதவரி என்னமாச்சு? யாருமா உன்ன என்னமா சொன்னா? கோதவரி என்னமாச்சு உனக்கு? என்ன தொடாதீங்க, யாரும் என் பக்கத்துல வராதீங்க. கோதவரி பயப்படாதமா, நான் தான் உன் புருஷன் முருகேசன். இல்ல நீ போய் சொல்லுடா, என் புள்ளைய கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்க. நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். என் புள்ளைய நான் யாருக்கும் தரமாட்டேன். நீ போ, நீ போ, என் புள்ளைய விட்டுடு, என் புள்ளைய விட்டுடு. சரி சரி, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, உன் புள்ள ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கு, வா போய் பாக்கலாம். யாரும் தூக்கல, உன் பிள்ளை இங்கதான் இருக்கு. நீ வா முதல்ல வந்து உட்காரு. நீ இப்படியே உட்காந்துரு, நான் உனக்கு மாத்திரை எடுத்துட்டு வரேன். என் புள்ளைய காட்டுடான்னு தானே கூட்டுட்டு வந்தீங்க. இப்ப மாத்திரை சாப்பிட சொல்லுடுங்க. மாத்திரை கொடுத்தா நான் தூங்குடுதான். அப்படியே என் பிள்ளைய நீங்க காட்டவே மாட்டீங்க. நான் சாப்பிட மாட்டேன், நான் மாத்திரை சாப்பிடவே மாட்டேன். நீ சமத்தா மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உன் பிள்ளைய கூட்டிட்டு வருவேன். நஜம் பிள்ளைவா? நஜமா தான் சொல்றேன். நீ இப்படியே உட்காந்துரு, நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன். இந்தா இந்த மாத்திரை போட்டு இந்த தண்ணிய குடி. அத மாத்திரை போட்டு இல்ல எல்லாம் சரியாகிடும். கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. கூட்டு வந்து காட்டுவீங்க. உனக்கு தூக்க தூக்கமா வருது. சீக்கணம் கூட்டிட்டு வாங்க. அம்புலிக்கு நீரி வரோ, தாயான தாயி வரோ, தங்கரது தேரி வரோ. இப்ப சந்தோஷமா? இப்ப சந்தோஷமா உனக்கு? வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, உனக்கு கோடி புண்ணியமா போகும். என்னடி பேசுற நீ? உனக்காக தானடி இவங்க எல்லார்கிட்டயும் ஏச்சு வாங்கிட்டு நிக்கிறேன். நான் உன்கிட்ட கேட்டனா நீ எனக்காக வந்து பேசுன்னு? நான் உன்கிட்ட கேட்டனா நீ தேவையில்லாம வாயை விட்டு பிரச்சனையை கிளப்பி விட்டது இல்லாம பழைய தூக்கி என் மேல போடுற? போதும், எல்லாரும் உங்க நடிப்பை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இதுக்குதானே எல்லாருமா சேர்ந்து ஆசைப்பட்டீங்க? இப்ப உங்களுக்கு நிம்மதியா? இப்ப நல்ல சந்தோஷமா இருக்குமே. தம்பி அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. போது நிறுத்துங்க அண்ணி, உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருந்தேன், அத நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. மாமா கோவப்படாதீங்க, அம்மா பேசினது தப்புதான். அவங்களுக்கு பதில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை மன்னிச்சிருங்க மாமா. வாமா நல்ல வேலை, இவங்க எல்லாரும் பேசினதை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா எல்லாமே தெரிஞ்சும் நீ ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க பாரு, அத நினைச்சாதான் எனக்கு கோப கோபமா வருது. அண்ணா அவங்க அம்மா பேசினதுக்கு நெட்டவெளி என்ன பண்ணுவா? எதுக்கு தேவையில்லாம இப்ப நெட்டவெளிய திட்டுறீங்க? ஏங்க நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. மாமா என்னைய தானே திட்டுறாங்க, நானே சும்மா இருக்கும் போது உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீ வாய மூடு, எப்ப என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியும். நீ சொல்லுன, மாசமா இருக்கிற பிள்ளைகிட்ட வந்து இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்க, இது உனக்கே கொஞ்சம் நியாயமா தெரியுதா? வாடா நல்லவனே, இவ்ளோ நேரம் உன் மாமியார் என் பொண்டாட்டிய பேசினதுல உனக்கு தப்பா தெரியாது. ஆனா உன் பொண்டாட்டிய லேசா ஒரு வார்த்தை சொன்ன
எல்லாத்துக்கு உனக்கு உடனே பொத்துக்கிட்டு கோவம் வந்துருச்சு. இப்படிதானே எல்லாருமா சேர்ந்து என் பொண்டாட்டியை அவமானப்படுத்தினப்ப எனக்கு இருந்திருக்கும். இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாமலாம் பேசாத. அத்தை அப்படி என்ன தப்பா பேசிட்டாங்க? உள்ளதை தானே சொன்னாங்க. உண்மைய சொன்னா கோவம் வருதுன்னா அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது. சந்தோஷமா இருக்குடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இப்படி எல்லாம் பேசுறத கேக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதும் நிறுத்துங்க, சும்மா இங்க நின்னுட்டு டிராமா எல்லாம் போடாதீங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. மாமா, அம்மா பண்ணது தப்புதான். அதுக்காக அம்மாவை இப்படி எல்லாம் பேசுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. யாரு இருக்க சொன்னா? இருக்காத, கிளம்பி போ. யார வெளியே போ சொல்றேன்? நாங்க எதுக்கு வெளியே போனோம்? நீ வேணா வெளியே போ. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் வெளியே போக தான் போறேன். என் பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லாத வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும்? இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நானும் என் பொண்டாட்டியும் இருக்க மாட்டோம். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நன்றி கிட்டவனுங்க. இந்த வீட்டுக்காக எவ்வளவு ஓடி ஓடி உழைச்சிருப்பா என் பொண்டாட்டி. அதெல்லாம் கொஞ்சமாச்சு நினைச்சு பார்த்தாங்களா? மாசமா இருந்தப்பவும் அம்பட்டு வேலையும் ஒண்டி எல்லாம் செஞ்சுட்டு கிடந்தா. அதெல்லாம் எவனுக்கும் கண்ணுக்கு தெரியாது. ஐயோ பத்ரலி அக்கா, அங்க பாருங்க, உண்மையாவே மாமா பைய தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. நடவலி, நீ எங்க எழுந்திருக்கிற? நீ உட்காரு. ஆமண்டி, ஆரத்தி எடுக்காம நீ இங்க இருந்து எழுந்திருக்க கூடாது. நீ எழுந்திருக்காத, நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன். கோதாவரி, போகாதடி, நில்லடி. நீயாச்சும் உன் புருஷன் கிட்ட கொஞ்சம் சொல்லடி. ஜொன்னங்க, நம்ம இந்த வீட்டை விட்டு போய்தான் ஆகணுமா? உனக்கு நான் முக்கியமா இல்ல இந்த வீட்டுல உள்ளவங்க முக்கியமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. குழந்தனாரே, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. யாரு பேச்சையும் கேக்குற நிலைமையில நாங்க இல்ல. தயவு செய்து எங்களை விட்டுருங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். இந்த நேரத்துல நீங்க வீட்டை விட்டு வெளியே போனா இவளை வச்சுக்கிட்டு நீங்க எங்க போவீங்க, என்ன பண்ணுவீங்க, கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. அத பத்தி உங்க யாருக்கும் கவலை வேண்டாம். என் பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். என் உடம்புல தெம்பு இருக்கு, நான் படிச்ச படிப்பு இருக்கு, நான் கத்துக்கிட்ட விவசாயம் இருக்கு. அது எனக்கு சோறு போடும். கோதாவரி, நேரமாச்சு, கிளம்பலாம். ஜித்தி ஜூகுணமே வந்துடுதான். நீங்க நல்ல படிக்கணும், நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும். அல்லாம அம்மா சொல்லிட பேச்ச கேட்டுட்டு பத்திரமா இருங்க. ஜொன்னங்க போலாங்க. அம்மா,
குட்டி வந்த சொந்தம் ஒண்ணு ஊரம் போனது, அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனது, பாதையில தென்னம்புள்ள பார்க்க இங்க யாரும் இல்ல, வெளியில நட்ட செடி பூவத்திட நாதி இல்ல, கண்ணுக்குள்ள விழுந்த தூசி ஊசியானது. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பாவமாயிருக்கு. அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஏன் எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க? எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி அநியாயமா பிரிச்சு விட்டுட்டியம்மா, இப்ப உனக்கு சந்தோஷமா? உள்ள நல்ல குழுகுலுன்னு இருக்குமே. கோதாவரி வீட்டை விட்டு வெளியே போனதுனால நீங்க எல்லாரும் கண்டிப்பா என் மேல கோவமா இருப்பீங்க. அடுத்தடுத்து நடக்க போற சுவாரஸ்யமான விஷயத்தை தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட அடுத்த பாட்டை அடுத்த வீடியோல பாப்போம்.